वेलकम स्टूडेंट्स पेज नंबर 134 एक्सरसाइज 4 பாருங்க फ्रॉम द फॉलोइंग इंफॉर्मेशन रिलेटिंग टू श्रीदेवी एंटरप्राइज कैलकुलेट द वैल्यू ऑफ गुडविल ऑन द बेसिस ऑफ 4 ईयर परचेस ऑफ द एवरेज प्रॉफिट ऑफ 3 அதாவது பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க 4 இயருக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் குட்வில் கண்டுபிடிக்கணும் ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் प्रॉफिट ऑफ द ईयर 31st டிசம்பர் 2016 17 18 க்கு கொடுத்துருக்காங்க 175000 150000 240000 respectively profit கொடுத்துருக்காங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெக்கரிங் இன்கம்ங்கிறது வந்து 45000 கொடுத்துருக்காங்க இது இன்க்ளூட் தி प्रॉफिट ஆஃப் தி இயர் 2016 க்கு இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்றாங்க சி வந்து தி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் தி இயர் 2017 வாஸ் ஓவர் காஸ்ட் பை 30000 ஓவர் காஸ்டா இருக்குது வந்து 30000 வச்சு சொல்லிருக்காங்க இத வச்சு நம்ம பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் குட்வில் கண்டுபிடிக்கணும் இது எப்படி போறதுன்னு நம்ம பாப்போம் ஓகே இது மாதிரி சார்ட் போடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா पेज नंबर 134 एक्सरसाइज 4 पर्टिकुलर्स 2016 2017 2018 रुपीस पोटिंग ऑलरेडी नम इलिस्ट्रेशन अत फर्स्ट पाती प्रॉफिट प्राफिट वो बुक को अब बुक पाँ फर्स्ट पाती 175000 को 2016 1,75,000 को 1,75,000 को 1,50,000 को 17 1,50,000 को 18 2,00,000 को इतना प्राफिट को अत नाम पाती नॉन रेकरिंग इनकम लेस पड़ो अ non-recurring income non-recurring income ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2016 க்கு கொடுத்திருக்காங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 45000 கொடுத்திருக்காங்க 45000 இங்க ஹைபன் போடுங்க இப்போ இத லெஸ் பண்ணா 0 3 130000 1,30,000 க்கு இங்க 1,50,000 இங்க 2,00,000 அடுத்தது நம்ம என்ன செய்யணும் ஓவர் வேல்யூடு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் ஓவர் வேல்யூடு கொடுத்துருந்தா இப்போ ஓவர் வேல்யூவேஷன் அப்போ லெஸ் ஓவர் வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் அதாவது ஸ்டாக் கொடுத்துருக்காங்க ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 30000 கொடுத்துருக்காங்க 2017 30000 எதை லெஸ் பண்ண இப்போ பாருங்கள் 1,30,000 இது என்ன செய்யணும் லெஸ் பண்ணிங்களா 1,20,000 இந்த 2,00,000 அடுத்தது ஓவர் வேல்யூட ஓவர் வேல்யூஷனாக இருக்கும்போது ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அது ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் ஓவர் வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷனாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அதை லெஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இயருக்கு அது வந்து ஆட் பண்ணணும் அப்போ எவ்வளவு 30000 இப்போ 30000 அப்போ 1,30,000 1,20,000 இங்கே 2,30,000 இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது என்னது டோட்டல் ப்ராஃபிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர் நம்பர் ஆஃப் இயர் இப்போ டோட்டல் ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1,30,000 நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் தான் 1,30,000 ப்ளஸ் 1,20,000 ப்ளஸ் 2,30,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயருங்கிறது 3 இப்போ 1,30,000 2,50,000 4,80,000 வருது 4,80,000 வருது டிவைடட் பை த்ரீ இப்போ பாருங்கள்
ஓவர் மூணு மூணு ஆறு மூணு 18, அப்போது 1,60,000 வரும். அப்போ தர்ஃபோர் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1,60,000. அடுத்தது என்ன செய்யணும், குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும், குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். புக்கில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 1,60,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸுங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 15னா 60, 14 64, 6,40,000. தெர்ஃபோர் குட் டீல். இப்படி தான் இந்த கணக்கு போடணும். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்ப்போம்.